தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான ஆண்டவரே, இன்றைய 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியிலே நாங்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். எங்கள் கிராமத்தின் பாதுகாவல புனித அருளானந்தருடைய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய 8வது அசன விருந்திலும் திவிய பலிபூசையிலும் நாங்கள் அனைவரும் பங்கேற்று புனித அந்தோனியார் என்று அழைக்கப்படக்கூடிய கோடி அற்புத திருவுருவம் தாங்கிய இந்த சக்கரத்தினை எங்களது தோள்களிலே தூக்கி எங்களது வீதிகளிலே வளர இருக்கின்றோம். இவற்றோடு இந்த தட்டு என்று அழைக்கப்படக்கூடிய வெற்றியின் சின்னமாக இருக்கக்கூடிய மீட்பின் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த சிலுவை சின்னத்தை தாங்கிய இந்த 2 சக்கரங்களையும் எங்களது தோள்களில் சுமந்து வீதிகளிலே வளர இருக்கிறோம். எனவே கோடி அற்புத தீமைகளை வெல்லக்கூடியவர், நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவர், கதவை பதிய இயேசுவை கரங்களில் ஏந்தியவர் எங்கள் ஒவ்வொருவரையும், ராயபுரத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், பனைத்தொழில், மீன் தொழில், ஏனைய தொழிற்துறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கவும், நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறவும், எங்கள் கிராமத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலவவும், தீமைகள் அகலவும், நல்ல மழை பெய்து எங்களுக்கு நல்ல விவசாயம் செழிக்கவும், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைக்கவும், நாங்கள் வேண்டுவதையும் விரும்புவதையும் புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் அனைத்து நலன்களையும் நாங்கள் நிறைவாக பெற்று மகிழச் செய்த இந்த சப்பர பவனி எங்களுக்கு உதவி புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல அந்நுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமே. அருள் மிக பெற்ற நிறையே வாழ்க. ஆண்டவரும் உடனே எங்களுக்கு ஆதரவு பெற்றவர் நீரே. உடைய திருவையின்றி தனியாகி இயேசுவோ ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித அறியே, இறைவனின் தாயே, காதலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகிறார். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் இந்த 2 சப்பரங்களையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென்.